ஆண்டவரே பேசும் அடியேன் கேட்கிறேன். யோவான் 4:14, நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கும் எவருக்கும் என்றுமே தாகம் எடுக்காது. நான் கொடுக்கும் தண்ணீர் அதை குடிப்பவருக்குள் பொங்கி எழும் ஊற்றாக மாறி நிலைவாழ்வு அளிக்கும் என்றார். என் அன்பு மக்களே, வாழ்வு என்பது ஒரு தாகம், வெற்றி என்பது ஒரு தாகம், நிறைவு என்பது ஒரு தாகம். வாழ்க்கையிலே நாம் பெறவிருக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலும் நமக்கு தாகம் இருந்தால்தான் அந்த தாகத்தின் வெற்றியை காண முடியும். என் அன்பு பிள்ளைகளே, பலர் ஜபத்துக்கென்று நேரம் ஒதுக்குகிறார்கள், பலர் ஜபிக்க நேரமில்லை என்று சொல்லுகிறார்கள், பலர் தங்கள் வாழ்க்கையிலே தாங்கள் முன்குறித்த காரியங்களில் அக்கறை இல்லாமல் இருக்கிறார்கள். என் அன்பு பிள்ளைகளே, நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகளில் ஒரு தாகமில்லாமல் நீங்கள் இருந்தால் என்ன நன்மையை பெறுவீர்கள்? என் அன்பு பிள்ளைகளே, உங்களுக்கு கைமாறு வேண்டுமென்று நீங்கள் விரும்பினால் நீங்கள் தாகத்தோடு இருக்க வேண்டும். எதை செய்தாலும் சரியாய் செய்ய வேண்டும், செம்மையாக செய்ய வேண்டும், அதற்கு ஒரு தாகம் வேண்டும். இதோ ஜப வாழ்க்கையில் கூட, செய்தி கொடுக்கிற மனிதர்களும் கூட, ஒவ்வொரு துறையிலும் வேலை செய்கிறவர்களும் கூட, நாம் நாளை செய்ய வேண்டிய ஒரு காரியத்திற்காக ஜபிக்க வேண்டும், காத்திருக்க வேண்டும், தாகத்தோடு இருக்க வேண்டும். தாகத்தோடு எந்த ஒரு காரியத்தை முன்னெடுக்கிறோமோ அதிலே பலன் மிகுதியாய் பெற்றுக்கொள்வோம் என்பதை உணருங்கள். என் அன்பு பிள்ளைகளே, இதோ நான் கொடுக்கின்ற தூய தண்ணீரை நீங்கள் பருக வேண்டும், அத்தண்ணீருக்காக நீங்கள் காத்திருக்க வேண்டும். இதோ நமது அன்பு மகன் இயேசு கிறிஸ்து உயிர்த்த பொழுது தன் சீடர்களுக்கு சொன்ன வாக்குறுதி, இதோ நீங்கள் எருசலேமிலே காத்திருங்கள் என்று சொன்னார். அவர்கள் காத்திருந்தார்கள். ஏற்கனவே நம்முடைய திருமகன் கூறிய வார்த்தையின்படி தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்ன வாக்குறுதியை நினைவு கூர்ந்து மிகுந்த தாகத்தோடும் உற்சாகத்தோடும் அப்போஸ்தலர்கள் ஜபித்துக் கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய பரிசுத்த ஆவி பெந்தகோஸ்தே நாளில் பொழியப்பட்டார். தாகமுள்ளவர்கள் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னபடி நாம் நம்முடைய ஆவியை பொழிந்தோம். அன்பு மக்களே, நீங்கள் நிறைவை பெற வேண்டும், வெற்றியை பெற வேண்டும், தொடுகின்ற ஒவ்வொரு காரியத்திலும் வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும், மகிழ்ச்சியை பெற வேண்டும், உங்கள் உழைப்புக்கு கைமாறு கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புவதுபடி நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு வேலையிலும் செய்கின்ற உழைப்பிலும் தாகத்தோடு செய்தால்தான் 100 மடங்கு விளைச்சலை பெறுவீர்கள். தாகமில்லாமல் சோம்பேறித்தனமாக சாக்கு போக்கு சொல்லிக்கொண்டு நீங்கள் நம்முடைய பணியிலே அசம்பந்தமாயிருந்தால் என்ன ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள்? என் அன்பு பிள்ளைகளே, செய்வதை திருந்தச் செய்யுங்கள், சரியாய் செய்யுங்கள், நன்மை உங்களுக்கு கிடைக்கும். நான் கொடுக்கும் தண்ணீர் குடிப்பவருக்குள் பொங்கி எழும் ஊற்றாய் மாறி நிலைவாழ்வு அளிக்கும். நீங்கள் உழைக்கின்ற ஒவ்வொரு உழைப்பும் உங்களுக்கு நிலைவாழ்வை கொடுக்கும், ஆசியை கொடுக்கும், நன்மையை கொடுக்கும், நலமுள்ள வாழ்வை கொடுக்கும். இறை ஆசிரை இந்த நாளில் உங்கள் மேல் கொண்டு வரும்.
எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாள் முழுவதும் ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிக்கிற போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இதோ இந்த காலையில் ஆண்டவரே எங்களை தட்டி எழுப்பினதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அப்பா தகப்பனே, இதோ இந்த நாள் முழுவதும் கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், புகழுகிறோம். ஆண்டவரே, அப்ரஹாமின் தேவனே உம்மை ஆராதிக்கிறோம், ஈசாக்கின் தேவனே உம்மை ஆராதிக்கிறோம், அன்பின் உயிரான கடவுளே உம்மை ஆராதிக்கிறோம், வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கிற தேவமே உம்மை ஆராதிக்கிறோம், பிதாவின் ஆவியாரே உம்மை போற்றுகிறோம், இயேசுவின் ஆவியாரே உம்மை போற்றுகிறோம், அன்பின் ஆவியாரே போற்றுகிறோம், ஒளியின் ஆவியாரே போற்றுகிறோம், வரம்பொழியும் ஆவியாரே போற்றுகிறோம், துணையான ஆவியாரே போற்றுகிறோம், அர்ச்சிக்கும் ஆவியாரே போற்றுகிறோம், வார்த்தையான இயேசுவே உம்மை போற்றுகிறோம். அப்பா தகப்பன், இந்த நாள் முழுவதும் ஆண்டவரே உமக்கு பிரியமான காரியங்களை செய்யத்தக்க அளவுக்கு என்னை நீர் ஆசீர்வதிப்பீராக சுவாமி. இன்றைக்கு ஆசீர்வாதத்தினால நிரப்பிவீராக சுவாமி. வழியும் சத்தியம் ஜீவனும் நானே என்று சொல்கிற தேவனே உம்மை நான் ஆராதிக்கிறேன். அப்பா தகப்பனே, எங்கள் மீது அன்பு கூறும் ஆண்டவரே, யோவான் 4:14 சொன்னது போல, நான் கொடுக்கும் தண்ணீர் குடிக்கும் எவருக்கும் என்றைக்குமே தாகம் எடுக்காது என்று சொன்னீரே ஆண்டவரே. அப்பா எங்களுக்கு நீ அந்த தண்ணீரை கொடும் ஆண்டவரே, ஜீவனுள்ள தண்ணீர் எங்களுக்கு கொடும் ஆண்டவரே. ஜீவனுள்ள தண்ணீர் என்றால் இறைவாக குறிக்கிறது தகப்பனே. இயேசு கிறிஸ்து நாமத்தினால கேஞ்சு மன்றாடுகிறேன் அப்பா. உங்களுக்கு எங்களுக்கு இந்த வார்த்தை கற்றுக் கொடும் ஆண்டவரே. அளவில்லாத சமாதானம் என்னிடம் இருக்கென்று சொன்ன அன்பு இறைவா, அந்த சமாதானத்தை கொடும் ஆண்டவரே, ஆற்றலை கொடும் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, நான் கொடுக்கும் தண்ணீரே அது குடிப்பவருக்குள் பொங்கி எழும் ஊற்றாக மாறும் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே, அந்த நிலை வாழ்வு எங்களுக்கு கொடும் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, எப்போது நாங்கள் கரங்களில் இருக்க வேண்டும் ஆண்டவரே, எங்களை வழி நடத்தி சொல்வீராக சுவாமி. இறைவாக்கு பொங்கி எழுந்து அதை பிறருக்கு எடுத்து சொல்லத்தக்க அளவுக்கு நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக சுவாமி. அப்பா தகப்பனே, எங்கள் மீது அன்பு கூறும் ஆண்டவரே, அப்பா கிறிஸ்து எனப்படும் மெசியா வருவார், எனக்கு அவர் எல்லாவற்றையும் கற்றுக் கொடுப்பார் என்று கிணற்றோரத்தில் தண்ணி எடுக்க கூடி வந்திருக்கிற அந்த மகள் அந்த சொன்ன வார்த்தையின்படி எங்கள் கற்றுக்கொடும் ஆண்டவரே. சமாரியா பெண் பேசின வார்த்தையின்படி எங்கள் கற்றுக்கொடும் ஆண்டவரே. அந்த மகள் கூட சொன்னீரே தகப்பனே, எங்கள் மெசியா வருவார், அவர் யாவற்றை எங்கள் கற்று தருவார் என்று. அப்போ நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீரே தகப்பனே, இயேசு என்ற நானே அந்த மெசியா என்று சொன்னீரே அப்பா. அந்த மெசியாவை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. தேவ வல்லமையினால நிரப்பிவீராக சுவாமி. அப்பா எங்கள் மேல் அபிஷேகத்தினால ஊற்றும் ஆண்டவரே. வழியும் சத்தியமா இருக்கிற எங்கள் கற்றுக்கொடும் ஆண்டவரே. அப்பா ஜீவனுள்ள தண்ணீரை எங்கள் கொடும் ஆண்டவரே. அந்த அது வற்றி போகாத அளவுக்கு எங்களை ஆசீர்வதிப்பீராக சுவாமி. இயேசுவே இயேசுவே என்று கூப்பிட்டாலே அந்த இயேசுன்ற வார்த்தைக்கு மீட்பவர் என்று அர்த்தம் ஆண்டவரே. எங்களுக்கு மீட்பின் கடவுள் எங்களோடு இருக்கிறார். மேகங்களோட உலாவி கொண்டிருக்கிற நசரேன் இயேசு எங்களை காண்கிறார். எங்களுக்கு யாவற்றையும் கற்றுக் கொடுப்பார் என்று அந்த மகள் சமாரியா பெண் சொன்ன வார்த்தையின் பிரகாரம் எங்களுக்கு யாவற்றையும் நீ கற்றுக் கொடுப்பேன் என்று நான் நம்புகிறேன் ஆண்டவரே. நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. பிதாவுடைய வார்த்தைகளையும் கட்டளைகளையும் கடைபிடிப்பத்தக்க அளவுக்கு எங்களை ஆசீர்வதி. பொல்லாத சத்ருவின் கிரியையிலிருந்து எங்களை தப்புவையும் ஆண்டவரே. அப்பா சத்ருவின் கிரியையிலிருந்து எங்களை தப்புவையும் ஆண்டவரே. மந்திர கிரியைகளை உடைக்கப்படட்டும் ஆண்டவரே. அப்பா பொல்லாத கிரியைகள் இருந்து இயேசு கிறிஸ்து நாமத்தினால் எங்களுக்கு விடுதலை கொடுப்பீராக சுவாமி. அப்பா எங்களை அன்பு கூறும் ஆண்டவரே. அப்பா இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா தடைகளும் விலக்கி போடும் ஆண்டவரே. இயேசுவால யாவற்றை கூடும் என்று நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. பிதாவினால் துணையாளர் எங்கள் கொடும் ஆண்டவரே. வழியும் சத்தியமாயிருந்து எங்களை பலப்படுத்துவீராக சுவாமி. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன்.